திருச்சியில் நடக்கிற மாதிரி சாமி தான் ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் தான் வந்திருக்கேன், ஆனால் சப்ஸ்டிடியூட தான் வந்திருக்கேன். ஸோ டென்ஷன் இல்லாமல் அப்படியே திருச்சி என்ஜாய் பண்ணியிருக்கேன், கோயிலெலாம் சுற்றி பார்த்துருக்கேன். அண்ட் சென்ட் ஜோசஸ் காலேஜ் அப்போலருந்தே எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிக நல்ல ரொம்ப நல்ல காலேஜ், ஒரு பெரிய காலேஜ்னு எங்கள் மனசில் எப்பவுமே ஆளுமா பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த காலேஜில் நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஐ திங்க் நீங்கள் எல்லாமே பெருமைப்படுறோம். ஓகே, அண்ட் ஐ லைக் டு தேங்க் காலேஜ், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். இட்ஸ் ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, அதே மாதிரி எங்கள் படம் கோப்ரா வந்து இங்கே நாங்கள் வந்து த ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலி இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸே ஆரம்பிக்கிறோம், ஃபஸ்ட்டு இங்கே தான் வரோம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் எனக்கு வந்து ஒரு லக்கியான ஒரு விஷயம் நான் நினச்சி ஐ டேக் இட் ஃப்ரம் தேர். அண்ட் கோப்ரா பற்றி உங்களுடைய படங்கள் உங்களுடைய விரும்பி பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் எல்லாம் எதிர்பார்த்து வரலாம்? அன்னியன் பிடிச்சிருந்துச்சா ஒரு பக்கம், அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் வேற எந்த படம் இருக்கு ஏதாவது நல்ல இருமு ஏற்படம் இல்லை எனிதிங் எந்திரன் ரோபோ இருமுகன் எல்லாமே அது எல்லாமே மிக்ஸ் ஆகி இமோஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. பட் இதில் கோப்ரா மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து எங்களுடைய இயக்குனர் அஜய். அஜய் வந்து உங்கள் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட படங்கள் இமைக்கா நொடிகளாக இருக்கட்டும் டிமாண்டிக் குழந்தையாக இருக்கட்டும், யா தட்ஸ் இட். நானும் அஜய் நினைக்கிற போது கைத்தட்டெல்லாம் கொடுக்குது, ஏன்னா அவ்வளோ நல்ல நல்ல ஒரு சிந்தனையாக. இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு படமே ரொம்ப வேறுபட்ட படங்களாக இருக்கும், அதுலேருந்து வந்து இப்போ இந்த படம் வந்து அதை விட அதுக்கும் மேலே கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இட்ஸ் கொலாபரேஷன் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், அதில் ஃபேமிலி ட்ராமா எல்லாமே இருக்க ஒரு ஒரு கலவை தான். அதில் வந்து இத்தனை பேர் பாருங்க, இந்த மூணு பேர் இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், ஜாலியாக பயங்கர வைப்ரண்ட்டாக பயங்கர கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் வந்து அப்படி இருக்கும், இமோஷன் வந்து அப்படி இருக்கும். அண்ட் எப்பவுமே எல்லாருமே நாங்கள் எப்பவுமே சொல்லணும் வித்தியாசமான படம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்பல, பட் நான் என்ன சொல்லணும்னா ஃப்ரெஷ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக முதல்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக போவீங்களா இல்லை எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போறீங்க? இந்த மூணு பேர் பாருங்க யோசிக்கிறாங்க, கை தூக்க மாட்டேன், நீ கை தூக்க ஒரு பாட்டு பாடுவா அவர் உங்க டிக்கெட் வாங்கி கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் ஒரு வாரம் இந்த படம் வரும்போது. அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். இந்த படத்தை என்னோட சேர்ந்து நடிக்கிற இவங்களை பத்தி பேசணும்னா ஐ ஸ்டார்ட் வித் மீனாட்சி ஃபர்ஸ்ட். மீனாட்சி வந்து இதுல வந்து பயங்கரமான ஒரு சூழல வந்து ஒரு காலேஜ் படிக்கிற உங்களை போல ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு நிறைய யோசனைகளோட வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், கதையை வந்து முன்னுக்கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மீனாட்சி இஸ் அ கிரேட் ஜாப். மீனாட்சி பத்தி சொல்றேன்னா, மிருணாலி இஸ் தி லவ் இன்ட்ரெஸ்ட் இன் தி மூவி. அட் த சேம் டைம் இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான், அதனாலதான் நடக்கும். அண்ட் ஷீ இஸ் ஆஃப் கோர்ஸ் டன் அ கிரேட் ஜாப் ஆஸ் ஆல்வேஸ். டிக்டாக்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க கலப்பாங்க, இந்த படத்துல அதை விட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சாங் பாத்தீங்கன்னா அதை விட இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் எஸ். அண்ட் சொல்லவே வேண்டாம், கேஜிஎஃப்ல நடிச்சு கலெக்டி யோ கேஜிஎஃப்ல பண்ணது வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருதுன்னா பயங்கரமான ஆக்டர். ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் கோஸ்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணதுல, ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் அண்ட் வெரி வெரி டேலண்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப டிசிப்ளின். அண்ட் நான் வந்து காலேஜில் படிக்கும் போது கேஜிஎஃப் பார்க்கும் போது இவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இந்த பொண்ணோட யஷ் நடிக்கிறது பார்த்தா நான் நடிச்சா நல்லா இருக்கும் காலேஜில் நடிச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு. அண்ட் ஸோ இந்த படத்தில் அவங்க நடிக்கிறாங்க நினைக்கிற போது இட்ஸ் ரியலி நைஸ். இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ரொம்ப சின்ன வயசுல அன்னியன் பார்த்தாங்களாம், அன்னியன் பார்த்துட்டு இந்த இவரு கூட நான் நடிக்கணும், நான் ஏன் சதா ஏன் நடிக்கணும், நான் நடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால பதிலுக்கு நான் இதை சொல்றேன், ஓகே நீங்க எல்லாம் நம்பிடாதீங்க, நான் காலேஜுக்கே போல, அதுவும் ஜோக்ல பத்திரிகையாளர். எந்த காலேஜ் படிச்ச தெரியுமா? லாயடா காலேஜ் சென்னையில. விஸ்காம்
ஆசை. ஆனா என்ன பண்றது, அப்பா சொல்றாரு ஆக முடியல, சரி நீ அட்லீஸ்ட் ஐஏஎஸ் காது படின்னு சொல்லிட்டு என்ன தள்ளிடுறாரு. சோ அப்புறம் முக்கியமான விஷயம், ஃபாதர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கல, ரொம்ப அமைதியா அவர் தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாரு. Thank you, Father, for whatever you did. It was such a beautiful event and gesture, and I'll always be remembering that.